சென்னை கிளிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்க சேனலுக்கு புதுசா வரவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். கால பைரவருக்கு உன்னதமான தேய்பிறை அஷ்டமி. 25/6/19 அன்று தேய்பிறை அஷ்டமி பைரவருக்கு உகந்த நாளாகும். இந்த நாள்ல பைரவரை எப்படி வழிபடலாம் வாங்க பார்க்கலாம். பைரவருக்கு உகந்த தேய்பிறை அஷ்டமி நாளில் நாம் வழிபட வேண்டியது ஸ்வர்ண ஆகாஷன பைரவர். எதிரிகளுக்கு பயத்தை தந்து அவர்களிடமிருந்து நம்மை காக்கும் செயலை செய்பவர் தான் பைரவர். சனி பகவானுக்கே குரு பைரவர் ஆவார். அதனால பைரவரை வழிபட்டு வந்தா அஷ்டமத்த சனி, ஏழரை சனி, அர்த்தாஷ்டமக சனி ஆகிய அனைத்து சனி தோஷங்களும் விலகி நன்மைகள் நடக்கும். மேலும் பௌர்ணமிக்கு பிறகு வரும் இந்த தேய்பிறை அஷ்டமி விசேஷமான நாளாக கருதப்படுகிறது. இந்த விசேஷமான நாள்ல பைரவருக்கு பஞ்சதீபம் ஏற்றி வழிபடுவது நினைத்த காரியம் நமக்கு வெற்றி பெறும். தொடர்ந்து 6 முறை தேய்பிறை அஷ்டமில நாம பைரவரை வழிபட்டு வந்தோம்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும், தொழிலில் லாபம் அதிகரிக்கும், பதவி உயர்வு மற்றும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை, உத்தியோகத்தில் முன்னேற்றம் போன்ற பலவிதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும். இது மட்டும் இல்லாம பலருக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கிய பிரச்சனை கடன் பிரச்சனை. இந்த ஸ்வர்ண ஆகாஷன பைரவரை நாம வழிபடும் போது அனைத்து கடன்களும் உடனே தீரும். அதற்கு நாம எப்படி வழிபட வேணும்? அதிகாலை எழுந்து நீராடி அன்று முழுவதும் பைரவரை மனதில் நினைத்து நாம வீட்டுல பூஜைகளை முடித்துவிட்டு பக்கத்துல இருக்கிற பைரவர் இருக்கும் கோயிலுக்கு செல்வது நல்லது. பைரவர் எங்க இருப்பார்? எல்லா சிவன் கோயில்களிலும் ஈசான மூலையில இருக்கக்கூடிய தெய்வம்தான் பைரவர். இந்த பைரவருக்கு பிடித்த செவ்வரிலியை படைத்து நாம வழிபட்டு வந்தோம்னா நம் மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும், கஷ்டங்கள் நீங்கும். செவ்வாழையை கோயிலுக்கு கொண்டு போய் அங்கு வரும் பக்தர்களுக்கு தானமா கொடுத்தா இன்னும் சிறப்பான பலன்களை நமக்கு பெற்றுத்தரும். இந்த தேய்பிறை அஷ்டமி நாள்ல காலை உணவை தவிர்த்து விட்டு நாள் முழுவதும் பைரவர் காயத்ரியையும் பைரவி காயத்ரியையும் ஓதி வந்தால் செல்வம் பெருகும். ராகு காலத்தில் சென்று பைரவரை வழிபட்டால் மிகவும் சிறப்பானது, மிக மிக நன்மைகளையும் கொடுக்கும். பைரவரை கோயிலுக்கு சென்று வழிபடும் போது சின்ன பூசணிக்காயை வாங்கி ரெண்டாக அறுத்து உள்ளிருக்கும் விதைகளை எடுத்துவிட்டு இழுப்பு எண்ணெய் ஊற்றி சிகப்பு திரி போட்டு விளக்கேற்றி அந்த தீபத்தை அங்க வச்சுட்டு நம்ம மனதுல நினைச்சதை எனக்கு தந்துருளுங்கன்னு நாம பைரவரை வேண்டி வந்தோம்னா நாம நினைச்ச காரியம் நிறைவேறும், நம்ம வீட்டுல இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும். அது மட்டும் இல்லாம மீளாத கடன்களை இருப்பவங்க இந்த நாளை தவற விடாம இந்த ஸ்வர்ண ஆகாஷ்ண பைரவரை வழிபட்டு வந்தீங்கன்னா நல்ல வழி பிறக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.